என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நீங்கள் நான் சொல்லுகிறபடி, யார் சொல்லுகிறபடி, தேவன் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது யார் சொல்றபடி, தேவன் சொல்றபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இங்க நம்ம கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கு, என்னன்னு கேளுங்க. ஏன்னா நம்ம எல்லாரையுமே நம்ம இஷ்டத்துக்கு தான் கடவுளை இழுக்கிறோம். யாருடைய இஷ்டத்துக்கு? நம்ம இஷ்டத்துக்கு தான் யாரை கூப்பிடுறோம்? கடவுளை கூப்பிடுறோம். ஆனா அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம எதையுமே என்ன செய்யறதில்ல, செய்யறதில்ல. ஆமென். கவனிங்க, அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆமென். அவர் என்ன சொல்றாரு? முதல்ல அதை காது கொடுத்து கேட்கணும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க கேட்டாதான் அது உங்களுக்கு நடக்கும். ஆமென். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாதான் அது நமக்கு. சில பேர் வந்து சொல்ற, பாஸ்டர் எனக்கு எதுவுமே நடக்கல. யார் சொன்னா? யார் சொன்னா? நல்லா கவனிங்க, வானம் அவருக்கு என்ன செய்யுது? கீழ்படியுது. பிகாஸ் வானம் அவருடைய பேச்சு என்ன செய்யுது? கேட்குது. பூமி கீழ்படுகிறது. ஏன்? பிகாஸ் பூமி அவருடைய வார்த்தைய கேட்குது. ஓஹோ. பறவைகள் அவருடைய வார்த்தைய கேட்குது. பிகாஸ் இது எல்லாத்தையுமே யார் தான் உருவாக்குனது? மரம், செடி, கொடி, தண்ணீர், ஓஹோ, ஆகாயம், இது எல்லாமே யாருடைய வார்த்தையை கேட்குது? தேவனுடைய வார்த்தையை கேட்குது. அதனால இதெல்லாம் போய் சூசைட் பண்ணிக்கிறது இல்லை. பறவைங்க சுதந்திரமா இருக்கு. யாரு பறவைங்க? சிங்கம் சுதந்திரமா இருக்கு. மிருக ஜீவன்கள் சுதந்திரமா இருக்கு. மரங்களும் எப்படிதான் இருக்கு? சுதந்திரமா இருக்கு. அப்புறம் இன்னும் வேற என்ன? தண்ணி, ஆஹா, கடல், ஆஹா, சமுத்திரம், ஓ, ஆறு, குளம், இதெல்லாம் எப்படி இருக்கு? தண்ணி இந்த குளம் வந்து ஆத்துக்கு செய்வனை வைக்கிறது இல்லை. இந்த குளம், குளம் பாண்ட், இந்த பாண்ட் ரிவருக்கு என்ன பண்றது இல்லை? செய்வினை வைக்க. ஓ, இங்க நான் விசுவாசிக்கிற இடத்துல நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? மரம் செடியை இப்படி சொல்லலாம், செடி மரத்தை பார்த்து செய்வினை வைக்கிறது இல்லை. செடி சின்னசு, மரம் பெருசு. எத்தனை பேர் இருக்கீங்க? செடி யாரது வரேன், யாருக்கு செய்வினை வைக்கிறது இல்லை? அவன் எப்படி வளர்ந்துருக்கான் பாரு. யாரு? நான் இன்னும் என்ன செய்யல. அவன் எப்படி வளரலாம்? கூப்பிடு ஒருத்தனை. மர ஆலமரத்துக்கு மாத்திரம் ஒரு செய்வினை வீடா. செடி சொல்லுதா? ஏன் சொல்லல? சமுத்திரம் ஆறுக்கு செய்வினை வைக்குதா? சரி, ஆறு தான் சமுத்திரத்துக்கு செய்வினை வைக்குதா? சரி, ரைட்டு. குருவி இல்லை கழுகுக்கு செய்வினை வைக்குதா? இல்ல, குருவிதான் கீழ் விழுந்து செத்துருதா? கழுகு மேல. கழுகு யாரும் பறக்க முடியாது, ஹைட்ல பறக்கும். எது? கழுகு. மனுஷன் மாத்திரம் ஏன் செய்வினை வைக்கிறான்? மனுஷன் மாத்திரம் ஏன் மனுஷனை விரோதிக்கிறான்? மனுஷன் மாத்திரம் ஏன்? ஓ, பிகாஸ் மனுஷன்தான் இங்க கீழ்படியில. அவர் சொல்றாரு, என் ஆண்டவரே என் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள், நான் சொல்றத நீ ஏன் செய்யலன்னு கேக்குறாரு. நான் சொல்றத நீங்க ஏன் செய்யல? தேவன் தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறாரு. தேவன் தீர்க்க தரிசனத்தை வார்த்தைய கொடுக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறதில்ல? அதை கேட்கறதில்ல. அதனாலதான் வேதம் சொல்லு, காதுள்ளவன்